கலைஞருக்கு பிறகு வம்சாவளியாக தொடரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் இவர் தெளிவாக இருந்தார். இதை ஓப்பனாக சில மீட்டிங்லேயே பேசின ஒரு நபர் இந்த காரணத்தினால கொலை இருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டது. எஸ் ஏ ராஜான்னு சொல்லுவாங்க, வடக்கன் குளத்தில் அவர் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கிறாரு. ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருந்தார். அந்த கல்லூரி பக்கத்திலேயே ஆல்ரெடி அருணாவும் ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் ஆரம்பித்தார். ஸோ இந்த காலேஜ் ஆரம்பித்ததில் ரெண்டு பேருக்குள்ளே முட்டிக்குச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த எஸ்ஏ ராஜா காலேஜிலேருந்து கொத்து கொத்தா பசங்க அப்படியே ஐன்ஸ்டீன் காலேஜில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் காரணத்தினால தான் இவரை காலி பண்ணுறதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. பொன்ராஜ்னு ஒரு நண்பரும் சாக்ரட்டிஸ்னு ஒரு நண்பரோடு தான் அவர் நடந்து போயிட்டுருக்கார். இவர் எங்கே தப்பிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து அவர் கையில் வச்சுருந்த ஒரு கண்ட்ரிமேட் கன்னால் அவர் ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்கள வெட்டுறாங்க. இதை தடுக்க வந்த அந்த அவரோட நண்பர் பொன்ராஜ் இதை என்னடா பண்ணுறீங்கன்னு குறுக்க வந்து தடுக்க வராது, அவருக்கும் வெட்டு விழுது, அவரும் இறந்து போகிறார். எஸ்ஏ ராஜாவை விடுதலை செய்கிறதுக்காகவே ஒரு ரொம்ப லூஸாக ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது. எஸ்ஏ ராஜாவுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக போலீஸே ஃப்ரேம் பண்ண ஒரு மாதிரி லூஸான ஒரு கேஸ் டைரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற வேலைகளை போலீஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. இஃபட்டால் அது ரொம்ப ப்ரெஷர் இருந்தான், சென்சிட்டிவான கேஸு, இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணியே ஆகணும்னு சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. வணக்கம் ரகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கிரைம் செல்வராஜ் அவர்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு அரசியல் கொலைகள் நடந்துள்ளன. ஒவ்வொரு கொலைகளுக்கும் பின்னால் ஒரு காரணம் உண்டு. அதே போல் ஆளுடைய அருணா அப்பொழுது திமுகவில் ஒரு முக்கியமான ஆளுமை ஆளுடைய அருணா அவர்கள். ஸோ அவர் கொலையை பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் பேச இருக்கிறோம். வணக்கம். நீங்கள் வந்து இந்த கிரைம் ஸ்டோரிலாம் தொடர்ந்து பார்க்குறீங்க, அதோட பின்னணி என்ன, ஏன் கொலை, என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆளுடைய அருணா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான தலைவர், சவுத்தில் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அவர். ஸோ இந்த மாதிரியான கொலைகள் பண்ணுறாங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் காரணம் அந்த கட்சியிலேருந்தே கொள்ளலாம், இல்லை ஆப்போனன்ட் இந்தியானா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட கொலையில் வந்து என்ன காரணம் சார் இருந்துச்சு? இல்லை உண்மையாகவே அந்த காலகட்டங்களில் வரிசையாக ஒரு பெரிய இவர் வந்து குறிப்பாக ஆலடி அருணா வந்து ஆலடிப்பட்டின்ற அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் முழு பேர் வந்து அருணாச்சலம். அவர் அதை அருணா அப்படின்னு சொல்லி அவர் சுருக்கி வச்சிருப்பார். அவங்க அம்மா அப்பா வந்து வைத்தியலிங்கம். அவர் அவங்க அப்பா அம்மா பத்திரகாளின்னு சொல்லி அவங்க அம்மா. இவர் அந்த அருணாச்சலம்ன்ற பேரை சுருக்கி தான் அருணான்னு வச்சுருக்காரு. ஆலடிப்பட்டிங்கிறதுனால ஆல்ரெடி அருணா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டார். ஒரு எம்ஐபிஎல் படித்தவர், தொடர்ந்து திராவிட அந்த கொள்கையில் ரொம்ப பிடிப்பானவர். அதுக்காக நிறைய போராட்டங்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக உள்ளே போனவர். குறிப்பாக இவருக்கு வந்து எப்படி ஒரு முன்னாள் அமைச்சர் தாக்ரெட்டின்னு அவங்க அவரோட ஒரு ஐடியாலஜி மாதிரியே கட்சி வந்து தலைவர் கலைஞருக்கு பிறகு அது வந்து அவங்க அப்படி வம்சாவளியாக தொடரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் இவர் தெளிவாக இருந்தார். இதை ஓப்பனாக சில மீட்டிங்லேயே பேசின ஒரு நபர், குறிப்பாக இவர் இந்த போஃபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஊழல் ராஜீவ்காந்தி அதில் வந்து இன்வால்வ் ஆன அந்த கேஸில் கூட பார்த்திங்கன்னா முழுக்க அவருக்கு வந்து அதையே வெளியில் கொண்டு வந்தவர். நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நிறைய அதாவது பொலிட்டிக்கல்லை சிலர் பார்ப்பாங்கல்ல, நம்ம கூட்டணியில் இருக்கோம், நம்ம பேசக்கூடாது, இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்க அப்படி யோசிக்கிற ஆள் கிடையாது. எது தவறு அப்படின்னு இருக்குதோ அந்த தவறை உடனே வெளியில் சொல்லிடுவார். சரின்றத ஓப்பனாக அப்படி பட்டவர்த்தனமாக போட்டு உடைக்கிற ஒரு நல்ல ஒரு அந்த குணம் கொண்ட ஒரு நபர் அவர் ஆளுடையர்னா. அதில் வந்து அவங்க ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா இப்போ கூட 5 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு, பட் பொண்ணு தான் இப்போது அரசியலுக்குள்ளே வந்து அம்பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவர்களும் மினிஸ்டராகவும் இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆடியோ கசிவு ஆன பிரச்சனையில் அந்த ஆடியோ லீக்கான விஷயத்தில் அவங்க பதவி பறிக்கப்பட்டது அந்த டைம். அதுக்கப்புறம் பிறகு அப்படியே கட்சியில் இன்னும் இருக்காங்களே தவிர ரொம்ப பெரிய இன்வால்மெண்ட்டோ பெரிய லெவலில் அவங்களோட இது இல்லை. பட் ஆல்ரெடி அருணா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காரணம் அவர் இறந்த இதுன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2004. இது வந்து கரெக்டாக சுனாமி வந்து தமிழக ஆழிப்பேரலை மொத்த கடலோர கிராமங்கள் கடலோரத்திலிருந்து எல்லாரையும் வாரி சுருட்டிக்கிட்டு போன ஒரு அந்த சம்பவம் நடந்து 26ஆம் தேதி நடக்குது. 26/12/2004 அதுலேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளே
ஆறாவது நாள்லேயே வந்து இவர் கொலை செய்யப்படுறார். இது அப்போது அந்த டைமில் நிறைய பேர் சொன்ன ஒரு இது வந்து ஆழிப்பேரலை எப்படி ஒரு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போச்சோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு முக்கியமான ஒரு தலைவரையும் இந்த மாதிரி இது அவரோட உயிரை எடுத்ததை ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இவர் ஆர்.டி. அண்ணாவுக்கு இந்த காரணத்தினால கொலை இருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டது. இப்படி ஒருவேளை இந்த அரசியல் காரணத்துக்காக ஏதோ ஒரு டீம் வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மாறுதல் என்ன வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொலைக்கும் அரசியலுக்கும் நேரடியாக தொடர்பு இல்லாமல் அங்கேயே நடந்த ஒரு பிஸ்னஸ் ரைவல்ரிக்காக கொலை செய்யப்பட்டதா, அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விசாரணையோட முடிவில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அந்த சர்தார் அருள்ராஜா அப்படின்னு சொல்லி எஸ்ஏ ராஜான்னு சொல்லுவாங்க, வடக்கன் குளத்தில் அவர் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கிறாரு. அது இல்லாமல் நிறைய கல்வி நிறுவனங்கள், கல்வி தந்தையாகவே இருந்துகிட்டு இருந்தவர் இங்கே ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருந்தார். அந்த அத்தியூத்துன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கிராமம், அந்த கிராமம் பக்கத்தில் அவர் காலேஜ் வச்சுருக்கிறாரு. அந்த கல்லூரி பக்கத்திலேயே ஆல்ரெடி அருணாவும் ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் ஆரம்பித்தார். ஸோ இந்த காலேஜ் ஆரம்பித்ததில் ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்குச்சு அப்படின்ற ஒரு விஷயமும், ப்ளஸ் அவர் எஸ்ஏ ராஜாவோட இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட பெர்மிஷன் அதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டெம்பரரியாக ஆகஸ்ட் 2004. இந்த ஆகஸ்டில் 2004 வந்து அவங்களோட அந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகு இந்த எஸ்ஏ ராஜா காலேஜிலேருந்து கொத்து கொத்தாக பசங்க அப்படியே ஐன்ஸ்டீன் காலேஜில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. இது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்குது. ப்ளஸ் அவங்க என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால, ஏன்னா இவர் தொடர்ந்து இவர் எம்ஐபிஎல் படிச்சிருக்காரு, சட்ட நுணுக்கங்கள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக தெரியும், அதே மாதிரி லா மினிஸ்டராக தான் தொடர்ந்து 2 முறை இருந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து அவருக்கு ஆல்ரெடி அருணாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு நோட்டீஸ் வந்து நம்மளோட அந்த பெர்மிஷன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முழுமையாக நம்பினார் எஸ்ஏ ராஜா. அதன் காரணத்தினால தான் இவரை காலி பண்ணுறதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லப்பட்டது. அதில் இந்த வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 12 பேர் கைதானாங்க. சப்சீக்வெண்ட்டாக ஒரு ஒருத்தராக அதில் ஒருத்தர் இறந்தும் போயிட்டார், பென்னின்னு சொல்லி ஒருத்தரை வந்து அவரையும் வேல் துறைன்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து உளவு பார்த்துட்டு இருந்தவர், இவரோட மூவ்மெண்ட்டு எங்கெங்கே போகிறாங்க வராங்க அப்படின்றத இதெல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்தவர் தான் அந்த வேல்துறை. அதுலேயும் குறிப்பாக இந்த சம்பவத்தன்னைக்கு அந்த 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2004 வந்து பொன்ராஜ்னு ஒரு நண்பரும் சாக்ரட்டிஸ்னு ஒரு நண்பரோடு தான் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா பசுப்பட்டின்னு சொல்லி ஒரு இடம், ஒரு ரோடு, அந்த ரோடு வழியாக அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது தான் இந்த டீம் ஒரு 6 பேர் கேங்கு வாக்கிங் போகிறாரு. மார்னிங் வாக்கிங் போகும்போதே இதே தான் எம்கே பாலன் இங்கே மயிலாப்பூரில் வாக்கிங் போகும்போது காணாமல் போனார், தாகிருஷ்ணன் வாக்கி, ராமஜெயம் வாக்கி, இல்லை அங்கே தான் அவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும், கையில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்காது, அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்புக்கு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால அப்படி டார்கெட் பண்ணாங்க. அந்த டார்கெட்டில் அதுலேயும் இவர் எங்கே தப்பிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு வந்து அவர் கையில் வச்சுருந்த ஒரு கண்ட்ரி மேட் கன்னால் அவர் ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்கள வெட்டுறாங்க ஆல்ரெடி அருணாவை. அவர் சம்பவ இடத்துலேயே இறந்து போகிறார். அதில் இதை தடுக்க வந்த அந்த அவரோட நண்பர் பொன்ராஜ், அவரும் அங்கே கூட வாக்கிங் போனவர், இடையே என்னடா பண்ணுறீங்கன்னு குறுக்க வந்து தடுக்க வர்றாரு, அவருக்கும் வெட்டு விடுது, கழுத்து தலை கை எல்லாமே வெட்டுப்பட்டதில் அவரும் இறந்து போகிறார். சாக்ரட்டிஸுக்கும் காயம் ஏற்படுது, ஆனால் அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. ஓடி போய் அவர் தான் இந்த சம்பவம் எல்லாமே வந்து வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 7:30 அந்த 7 மணி வாக்கில் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க மெயின் ரோட்லேருந்து அந்த சைட் ரோடு பசுப்பட்டி ரோடுக்கு வழியாக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அந்த 7:30 காலையில் அந்த டைமில் தான் அந்த அட்டாக் நடக்குது. அதுக்குலேருந்து ஒரு 5-10 நிமிஷத்துலேயே மொத்த கேங்கும் வந்த பைக்கில் எல்லாத்துலேயும் ஓடி போய் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த சாக்ரட்டிஸ் வெளியில் போனவர் போய் மற்றவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி, போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்கெல்லாம் வந்து அப்புறம் இங்கே இவரை ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே அவங்க டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டதாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம்ன்றது ரொம்ப பிரதானமாக நிறைய மேகசின்ஸாக இருக்கட்டும், நிறைய பத்திரிகைகள் எல்லாமே அதை ஒரு சந்தேகமாக அதை ஒரு இது இந்த ஆங்கிள்லேயும் போலீஸ் விசாரிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சில நாசூக்காக போடக்கூடியவங்க, ஒரு சிலர்
ஓப்பனாகவே அரசியல் காரணத்துக்கு தான். இது மாதிரி ஸ்டாலின் வந்து அடுத்து கலைஞருக்கு பிறகு வரக்கூடாதுன்னு இவர் சொன்னார், அந்த காரணத்தினால ஏதோ டீம் வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக போட்டே உடச்சி பண்ணியிருந்தாங்க. பட் அந்த காரணங்கள் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் ஆகி அந்த இது தொடர்பாக சர்தார் அருள்ராஜா அவர்களும் அதே மாதிரி மற்ற அக்யூஸ்டு, இதில் முக்கியமான இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நீராவி முருகன் ஒரு ரவுடி ஒருத்தர், அவன் நம்ம இப்போ அதுக்கப்புறமா என்கவுண்டரில் களக்காடு கிட்ட வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணி போலீஸ் சாவடித்தாங்க. நீராவி முருகன் வந்து அவனும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் இதில். அதே மாதிரி இந்த கொலையில் தொடர்புடைய அந்த வேல்ராஜ்னு பென்னின்னு ஒரு ரெண்டு பேர் பேர் சொல்லியிருந்தேன், இந்த பென்னியும் வேல்ராஜும் ஒன்றாவே போய் அங்கே போய் நோட்டை விட்டது, இவங்க எங்கெங்கே போகிறாங்க வராங்கன்ற விஷயங்களெல்லாம் பார்த்தது. ஸோ இந்த வேல்துறைன்றவர் வந்து ரெண்டு பேரும் ஒரு தடவை, அதாவது இந்த சம்பவம் நடந்தது 31st இல்லையா, 24th, அதாவது சுனாமி தமிழக கடலோர மாவட்டங்களை டார்கெட் பண்ணதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மெயின் ரோட்டில் ஒருத்தர் வந்து தேன் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரும் ஒன் ஆஃப் த விட்னஸாக கொண்டு வந்திருந்தாங்க, ப்ராசிக்யூஷன் விட்னஸாக போலீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அவர் நான் வந்து எங்கேயோ போயிட்டு அவரோட நண்பரோட கருப்பண்ணன்னு நினைக்கிறேன், அவர் நண்பரோட வந்து வெயிட் பண்ணி ஒரு இளநீர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு நபர்கள் உள்ள பைக்கில் உள்ளே போனாங்க, எஸ்ஏ ராஜா காலேஜுக்குள்ளே போனாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ரெண்டு பேரும் வெளியில் வந்தாங்க, அப்புறம் எங்கேயோ நின்று பேசிட்டு போனாங்கன்ற இந்த தகவல்கள் எல்லாமே அப்போது சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஆட்டோ பாஸ்கர்னு ஒருத்தர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இது இவங்க வந்து ஒரு சுந்தரா நிலையம்னு ஒரு இடம், அது வந்து குற்றாலத்தில் இருக்குது, அங்கே தான் போயிட்டு இந்த மொத்த விஷயத்தையும் எங்கே நிற்கணும், யார் எங்கேருந்து அட்டாக் பண்ணணும், எங்கேருந்து அதிலேருந்து எஸ்கேப் ரூட், எங்கே இந்த எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததும் எங்கே போகணுன்ற எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணது அங்கே தான். 28, 29, 30 அந்த 30th தான், 31st கொலை செய்யப்பட்டாங்க. இந்த 3 நாளும் தொடர்ந்து 28, 29, 30 3 நாளும் அங்கே தான் ஸ்டே பண்ணி நல்லா என்னென்ன பிளானோ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண பேசியிருந்தாங்க. இதுக்கு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் இந்த பென்னியும் அந்த வேல்துறையும் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகி இந்த சம்பவம் நடந்த பிறகு அகமதாபாத்தில் போய் ஒரு இடத்துல பதுங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருந்தப்போ போலீஸ் டீம் இங்கேருந்து தமிழக போலீஸ் டீம் வந்து நேர் ஆலங்குளத்துலேருந்து நேர் டீம் போகிறாங்க. போய் அவங்கள செக்யூர் பண்ண போகும்போது இந்த பென்னி வந்து சயனைட் குப்பி வச்சுருந்தான், குடித்து அதை கடித்து சாப்பிட்டதில் அவன் செத்து போயிட்டான். இவனும் கையில் எடுத்திருக்கான், பட் இவன் கடித்தானா சாப்பிட்டானான்றது எதுவும் தெரியாது. போலீஸ் பயந்து போய் இவங்கள தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அகமதாபாத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு அவங்களும் விசாரணை அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்துட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சயனைட் சாப்பிட்டதுனால. இன்னொருத்தர் அந்த வேல்துறை வந்து சாப்பிட்டாரான்றதை வெரிஃபை பண்ணுறாங்க, சில டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையிலே அவர் ஐசியூவில் இருக்காங்க, ஒருவேளை டவுட்டு அவங்களுக்கு அவர் வந்து இறந்து போயிடுவாரோ, ஒருவேளை ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரேசஸ் உள்ளே போயிருந்தால் கூட இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டு, அகமதாபாத்தில் இருக்க லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போலீஸ் போய் தகவல் சொல்கிறாங்க. அவங்க தகவல் சொன்ன உடனேவே அந்த சோலங்கின்னு சொல்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, அவங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து தான் வாக்குமூலம் வாங்குவாங்க, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த இவங்க டாக்டர்ஸ் டீமு எல்லாமே இருக்கும்போது தான் வாங்குவாங்க, அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்துறைகிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மரண வாக்குமூலம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எடுத்துடுறாங்க. அது எடுக்கும்போது அவர் ஐசியில் வச்சு தான் செக் பண்ணுறாங்க. ஐசியூவில் இருந்து வெளியில் அவரே சொல்கிறாரு, மொத்தம் 5 லட்சம் ரூபா பேரம் பேசப்பட்டது, அதில் 20,000 ரூபா பணம் கொடுத்தாங்க இந்த ஆல்ரெடி ரெண்டு கொலை செய்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள். அப்புறம் கண்ட்ரிபியூட் கன் எப்படி கிடச்சிது இவங்களுக்கு, அப்புறம் என்ன மாதிரியான எங்கேருந்து எதுக்காக டார்கெட் பண்ணாங்கன்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து சர்தார் அருள்ராஜா தான் அப்படின்றத இந்த வேல்துறை கன்ஃபஸ் பண்ணுறான். அந்த கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி அதே மாதம் ஜனவரி 30th எஸ்ஏ ராஜா வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க இந்த ஆலடியா கொலை வழக்கில். அது வரைக்கும் முழுக்க ஒரு மாதத்துக்கு இந்த காசி போடிக்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி அரசியல் ரீதியான கொலைக்கா இது கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய காரணங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அப்புறம் அரெஸ்ட் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர், அதில் இந்த பென்னி மட்டும் இறந்து போயிடுறான், மற்றவங்க எல்லாமே அரெஸ்ட் ஆகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸு, அவங்களோட ரோல் என்ன எல்லாத்தையும் போலீஸ் வந்து ஒவ்வொன்றா சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வேல்துறை வந்து பொழைச்சிடுறார் அவர், அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்க வயிற்றில் அந்த எந்த சைனைட் ட்ரேஸோ எந்த ஒரு பாய்சனோட ட்ரேஸோ இல்லை அப்படின்னோடனே அவர் பொழைச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து இறந்து போகக்கூடிய ஒரு நபர் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் மரண வாக்குமூலமாக இருக்கும். அப்படி ஒருவேளை அவர் பொழைச்சிக்கிட்டாருன்னா
அது மரண வாக்குமூலம் கிடையாது, அது ஒன்லி ஸ்டேட்மெண்ட் தான். அதுவும் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க நார்மலாக. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு அறைக்குள்ளே ஒன்லி, அதாவது கோர்ட் ரூமுக்குள்ளே ஒரு டைப்பிஸ்ட்டும் மேஜிஸ்ட்ரேட் மட்டும் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டு பக்க தரப்பு லாயர் கூட இருக்க மாட்டாங்க, போலீஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்கும். இவங்க ஓப்பனாக சில விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் அவங்க டைப் பண்ணி அதை ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த 164 ஸ்டேட்மெண்ட். அதுவும் ஒரு பூட்டி அறைக்குள்ள அந்த விசாரணை நடக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அந்த கோர்ட்டோட விதிப்படி அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் படி அந்த ஒருத்தர் வந்து இறந்து போன நபர் அந்த இறக்கும் தருவாயில் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அது மரண வாக்குமூலமாக இருக்குமே தவிர, அவர் பொழைச்சிக்கிட்டாருன்னா அவர் பொழைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது வந்து வேலிட் ஆகாது அப்படின்றது. அதுக்கு நிறைய சைட்டேஷன்ஸ் இப்போ வந்து ஒரு உயிரோடு இருந்தாலும் பொழைச்சாலும் ஒரு விஷயம் வந்து உண்மையாக சொல்கிறாருன்னா அது உண்மைதான். அதுதான் இப்போது அதுக்கு தான் அவங்க என்ன டவுட்டு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் விஷம் சாப்பிட்ருக்காருன்னு போலீஸுக்கு சந்தேகம். ஏன்னா போலீஸ் வந்து டாக்டர் இல்லை, அவங்க டாக்டருக்கு படிக்கலை, அவங்களுக்கு தெரியாது. கையில் ஒருத்தர் விஷத்தை சாப்பிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணவுடனே ரெண்டாவது நபரும் சாப்பிட்ருக்கலாம்னு சந்தேகத்தில் தான் தூக்கிட்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்கள உடனே எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிட்டு ஐசியூவில் வைக்கிறாங்க. அதில் செக் பண்ணும்போது அந்த பென்னின்றவன் இறந்து போயிட்டான்றது கன்ஃபார்ம் ஆகுது. அவனுக்கு சைனைடான அந்த அதுக்கான எல்லா பாய்சன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இரண்டாவது நபர் அவனுக்கும் உடம்புக்குள்ளே அந்த செக்கெல்லாம் நடக்குது. இந்த செக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐசியூவில் தான் இருக்கான். இப்போது அந்த சந்தேகத்தில் தான் சோலங்கின்னு சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க, மரணம் வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி அதுக்கப்புறம் இவன் உண்மையாகவே பாய்சன் சாப்பிட்ருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து ஐசியூலே இருந்திருப்பான். ஆனால் இவங்க கைது பண்ணது வந்து அந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25/1, அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வந்து இவங்களை அங்கே அந்த ஹோட்டல்லேருந்து செக்யூர் பண்ணுறாங்க. செக்யூர் பண்ணி கொண்டு போய் தான் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. 26ஆம் தேதியே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆகுது அவங்களோட ஸ்டேட் வேல்துறையோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் 30ஆம் தேதி வந்து எஸ்ஏ ராஜா கைது செய்யப்படுறார். அப்படி இருக்கும்போது இவங்க உயிரோடு ஏன் வந்தா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்ட சந்தேகத்தை அவங்க எப்படி அங்கே ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இப்போது சப்போஸ் வந்து அவர் உண்மையாகவே பாய்சன் சாப்பிட்ருந்தா அவர் தொடர்ந்து ஐசியூலே இருந்திருக்கணும், கரெக்டு தானே? ஸோ அப்படி ஒருவேளை பாய்சன் சாப்பிடலைனா அவர் ஐசியூக்குள்ளே போயிருக்க வேண்டாம், நார்மல் வார்டுக்கு போயிருப்பார். நார்மல் வார்டுக்கு போயிருந்தார்னா இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா இவர் பொழைச்சிருவார். அப்படி இருக்கும்போது அன்னைக்கே 26ஆம் தேதியே ஸ்டேட்மெண்டெல்லாம் வாங்கியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு மதியம் அன்னைக்கு ஈவினிங்கே அவரை வெளியில் கூப்பிட்டு வந்து வேல்துறையை ஃப்ளைட்டை பிடிச்சி நேர தமிழ்நாடு சென்னை வந்து நேர அங்கே இதுக்கு ஊருக்கு போயிட்டு இவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க 27ஆம் தேதியை. அப்போது அவ்வளோ அவசர கதியில் இவர்கிட்ட இருந்து ஒரு மரண வாக்குமூலம் வாங்கப்பட்டிருக்கு, அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் அதை வாங்குறாங்க. ஒருவேளை இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் ஒரு அவசர கதியில் பண்ணதோ இது வேணும்னு ஒரு புனையப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இது கோர்ட்டோட பார்வையில் இதை பண்ணவங்க யாருன்னா போலீஸ் காவல்துறை தான் பண்ணுறாங்க. அப்போ போலீஸுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதான் போலீஸுக்கு மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை. ஆமாம், இப்போ நான் அப்படி ஒரு நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி நடந்திருக்கலாம்னு ஒரு ஹைபோதிட்டிக்கல் ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். அது மாதிரி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், இது வந்து ஒருத்தர் இறந்து போகலை, அவர்கிட்ட எடுத்த ஸ்டேட்மெண்ட் மரண வாக்குமூலம் இல்லை, ஸோ அது நல்லிஃபை ஆகிடும். அந்த மரண வாக்குமூலம் பேஸ் பண்ணி தான் எஸ்ஏ ராஜாவே கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் அந்த விஷயம் இதில் பொருந்தாதுன்னு சொல்லி தான் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து அவன் சொன்னது அந்த மரண வாக்குமூலம் வந்து உண்மையாக இருக்கணும், இல்லை பொய்யா இருக்கணும், ஓகேங்களா? ரெண்டு விஷயந்தான் இருக்கும். அது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவன் வந்து பொய்யா இருந்தால் அவன் விஷமே கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா? உண்மையாக இருக்கும் பட்சத்து தான் விஷம் ஒருத்தன் குடிச்சிருக்கான், ஒருத்தன் ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது போலீஸ் வந்து பயந்து வாங்குறாங்க, இவன் இறந்தா வந்து இந்த கேஸில் வந்து மேலும் சிக்கல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கோர்ட்டை வந்து அதை ஏற்றுக்கணும்ல, அப்போ கோர்ட் மேலே அவங்க வந்து ஒரு அப்படி கிடையாது. இல்லை இல்லை, அதுதான் முதல்ல இதில் பேசிக்காக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2005 கைதாகிறாங்களா, இந்த கேஸ் விசாரணை நடக்குது, லோவர் கோர்ட்டில் எல்லோரும் அக்யூட்டல் ஆகிறாங்க, அதில் ஒன்றும் பெரிய இதுவே வரலை.
அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போகும்போது 2009 தான் அப்பயும் திமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்போது அப்பீலுக்கு போய் மதுரை பெஞ்ச் அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில் தான் இந்த விசாரணை போகுது. விசாரணையில் அவங்க 2009 கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இதில் ஆமாம், அவங்க வந்து இந்த காரணத்தை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் நிறைய பேர் லிஸ்ட்டில் பாலான்னு ஒருத்தர், அழகர்னு ஒருத்தர், ரெண்டு பேருக்கும் அதில் ஒருத்தர் தான் வந்து துப்பாக்கியால் அவரை சுட்டது, வெட்டி கொண்டதில் அந்த ரெண்டு பேரோட ரோலும் இருக்குது. அதனால் அந்த ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது நெல்லை திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட் மூலமாக. அதே மாதிரி அந்த வேல்துறைன்னு அந்த உளவாளி மாதிரி அந்த நோட்டம் போட்டு சொல்லி கொடுத்த அந்த அந்த நபருக்கு, ஆள்காட்டி வேலை பண்ண அந்த நபருக்கு, அந்த பென்னியோடு சேர்ந்து அவன் பாய்சன் சாப்பிட்டான்னு சொல்லி சஸ்பெக்டில் பண்ணாங்க இல்லையா, அவனுக்கு 3 வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் எஸ்ஏ ராஜாவுக்கு ஒரு பெரிய இதுவும் வரலை அதில். ஆனால் இந்த வழக்கு மறுபடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில் வரும்போது அப்பீலுக்கு போய் 2009 என்ன ஆகுதுன்னா, இந்த தூக்கு தண்டனை ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டதில்ல, இந்த பால அழகர் ரெண்டு பேருக்குமே அது லைஃப் சென்டென்ஸாக மாற்று குறைக்கிறாங்க. அதே நேரத்தில் இவருக்கு எஸ்ஏ ராஜாவுக்கு 2 கொலை, ஆக்சுவலாக பொன்ராஜ் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு ஆல்ரெடி வருனா, ரெண்டு பேர் கொலையிலையும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்த வேல்துறைக்கு 3 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கும் லைஃப் சென்டென்ஸாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது. அந்த டைமுக்கு பிறகு அப்போது எஸ்ஏ ராஜாவோட பையன் வந்து அவர் தான் பார்த்துட்ருக்காரு காலேஜ் எல்லாத்தையுமே. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, நாங்கள் இது எப்படினாலும் அப்பீல் நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை எல்லாம் போகும்போது அப்போது முகுந்தன் சர்மான்னு நினைக்கிறேன், அந்த ஆமாம் முகுந்தன் சர்மா, சி கே பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்சு, அவங்க தான் அந்த வழக்கு விசாரணையை எடுத்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நான் அந்த சொன்ன இந்த ரீசன்னால் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து அவருக்கோட மேலே கொடுத்து எஸ்ஏ ராஜா வந்து விடுதலை செய்யப்படுறார். அதுக்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டார், அவர் வெளியில் வந்தார், அது வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தார் அவர். ஸோ இந்த இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் முழுக்க வந்து அதை நம்ம வந்து ஒதுக்கிடவும் முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு நபர் வந்து சொல்கிற, இப்போ நீங்கள் இப்போ வேல்துறை ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார், நீங்கள் சொன்ன மாதிரி மரண வாக்குமூலம், அது உண்மையான வாக்குமூலம்னு வச்சுக்கலாம். அந்த வாக்குமூலம் தவிர வேறு என்னென்ன ப்ரூஃப் அவங்க போலீஸ் தரப்பில் வந்து எஸ்ஏ ராஜாவுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்கப்பட்டதோ அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இல்லை, இப்போ வந்து அவரை தவிர்த்து வந்து இப்போ துப்பாக்கி அது கூட சொன்னார், வெட்டினவங்களாம் வந்து எஸ்ஏ ராஜா அவங்க எதுவும் கன்ஃபெஷன் கொடுக்கல, அவங்க 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, கன்ஃபெஷன் கொடுக்கல. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் அப்ரூவர் ஆகி, இப்போ நீங்கள் இந்த கொலைக்கு மோட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாம் அது கூட அவங்க சொல்லலையா, கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ணோம், காசு கொடுக்கப்பட்டது எல்லாமே சொல்கிறாங்க, அது எல்லாம் இவர் கன்ஃபெஷனில் தான் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து இப்போது இப்படி வேணால் சொல்லலாம், எஸ்ஏ ராஜாவை விடுதலை செய்கிறதுக்காகவே ஒரு ரொம்ப லூஸாக ஒரு ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது இது. இப்போ நீங்கள் வந்து அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த கேஸை கொண்டு போயிருக்கணும்னா அந்த வெட்டி கொண்ட அந்த பால அழகரில் யாராவது ஒருத்தரை வந்து அப்ரூவராக மாற்றிருக்கலாம், இல்லை வேற ஒரு நபரை கொண்டு போயிருக்கலாம். அப்படி அவங்கள அப்ரூவராக கொண்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வேலிடாக இருக்கும், அவங்ககிட்ட 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி போகும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், அது எஸ்ஏ ராஜா மீதான அந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைம் ஆஃபீஸியை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் போலீஸ் வந்து இந்த விஷயம் கிடச்ச உடனேவே கொஞ்சம் லெத்தாஜிக்காக விட்டுட்ட மாதிரியும், அதே மாதிரி இதில் என்னோட ஒப்பீனியன் இது, அதில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இது சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப கிளியர் ஃபுல் ப்ரூஃப் கேஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஒரு வழக்கில். அந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளி மேலே என்னென்ன சாட்சியங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது வந்து வாதி அவங்க ஒவ்வொரு சந்தேகங்கள் அடிப்படையில் யாராவது குறை சொன்னால் கூட அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை கொண்டு போவாங்க. அது மாதிரி ஒரு கிளியர் கேஸாக இது இல்லை, அப்படி கிளியர் கேஸாக பண்ணாமல் இருந்ததுக்கு யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு, ஏன்னா நிறைய கேஸில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அயோத்திக்கு இப்போ வீரமணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா துரைராஜ கொலை செய்த வழக்கில் தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது, அவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த தண்டனையும் தண்டனை காலமும் குறைச்சி கிட்ட 84 நினைக்கிறேன், 84 89 வரைக்கும் சரிக்குள்ளே இருக்கார், அதுக்கப்புறம் தான் வெளியில் வராப்பில், அப்போயும் தண்டனை காலம் முடியதுக்கு முன்னாடியே வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய வழக்குகள், இப்போ ஃபங்குமார் செய்த கொலைகளாக இருக்கட்டும், இல்லை எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடிகள் யாராரு பண்ண நிறைய கேஸ் அக்யூட்டல் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஹாஸ்டலில் ஆனதுனால, அதாவது சாட்சியங்கள் பிறல் சாட்சியம் மாறினதுனால.
அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கொலையே நடக்கலையா, அப்போ இதுக்கு காரணம் என்ன இப்போ அப்படி நீங்கள் கேட்குறீங்களே. அப்போது இது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய கொலைகளில் நேரடியாக ரவுடியே போய் வெட்டியிருப்பாங்க, ஆனாலும் அவங்க அக்யூட்டில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நாகேந்திரன் ஒரு வந்து ஸ்டான்லி சண்முகம்னு ஒருத்தர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டி கொள்கிறாரு. அந்த கொலையில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது நிறைய கொலைகள்லாம் கிடையாது, மொத்தமே ரெண்டோ மூணோ தான். அந்த ரெண்டு கொலைகளில் ரெண்டு கொலை முடிஞ்சு போச்சு. இந்த கொலையில் மாட்டி மொத்தமாக இன்னைக்கு வரைக்கும் சிறைக்குள்ளே இருக்கார் ஆயுள் தண்டனையில். ஸோ அது மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த அந்த கேஸ் வந்து ரொம்ப கிளியர் கேஸாக அது ஃப்ரேம் பண்ணி அது அவருக்கு எதிரான சாட்சியங்கள் எதிரான எவிடன்ஸு ப்ரூஃப் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே தான் இருந்திருப்பார். இன்னும் அவருக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது பால அழகருக்கு தான் உச்சபட்ச தண்டனையாக அந்த நெல்லை செஷன்ஸ் கோர்ட்டு கொடுத்தாங்க, ஆனால் எஸ்ஏ ராஜாவுக்கு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு யாருக்கோ ஃபேவர் பண்ணுறதுக்காக, யாருக்கோன்றது எஸ்ஏ ராஜாக்கேனு வச்சுக்கலாம், எஸ்ஏ ராஜாவுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக போலீஸே ஃப்ரேம் பண்ண ஒரு ஒரு மாதிரி லூஸான ஒரு கேஸ் டைரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் கூட இவர் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சரிங்க, இப்போது என்னென்னா எனக்கு என்னென்னா இப்போ மரண அக்குமத்தில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் வந்து புழைச்சிக்கிட்டேன் புழைச்சிக்கிட்டு அதே விஷயத்த வந்து சொல்கிறேன், இப்போ ரெண்டுமே உண்மை தானே இல்லையா? அப்படி இல்லை, அது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் மரண வாக்குமன்றது, இப்போ நீ எக்ஸாம்பிளுக்கு நானே நிறைய கேஸில் பார்த்துருக்கேன். இப்போது கேஎம்சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ன்ஸ் கேஸில் வருவாங்க, என் மாமியார் தான் எண்ணெயை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அந்த பொம்பளை அந்த அவங்க இறந்து போ அந்த நபர் வந்து காயப்பட்ட நபர் கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாமியாரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கணவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, யார் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உண்மையாகவே அவங்க ஊற்றலைனா கூட அவங்க கொளுத்தி விடலைனா கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா மரண வாக்குமூலம் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் சொல்கிற இதுபடி அவங்க மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அவங்க வேணும்னு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருந்துக்கலாம், எப்படியாவது உன்னை கோத்து விடுறேன் பாருன்னு சொல்லி இவங்களே கொளுத்திக்கிட்டு மாமியாரை கூட கோத்து விட்டுருக்கலாம். ஆனாலும் அவங்க சரிக்கு தான் போயாகணும் இந்த வழக்கில், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்புறமா அவங்க கோர்ட்டு கேஸில் நடக்கும்போது வழக்கு கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க அவங்க சார்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி என் மேலே பழி போட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்றதை ப்ரூவ் பண்ணும். இப்போ எப்படி ஒரு போக்சோ கேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் கேஸில் எல்லாத்துலேயுமே எல்லா கேஸுக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ப்ரூவ் பண்ண மாட்டார். குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த விக்டீம் தான் கொண்டு போய் சொல்லுவாங்க, இவர் தான் இப்படி பண்ணார், இவர் தான் இந்த இது பண்ணாருன்னு. அவங்க தான் நிறைய விஷயங்களை கொண்டு போய் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் சைபர் கிரைம் கேஸாக இருக்கட்டும், ஒரு உங்களோட இமெயிலை யாரோ ஹேக் பண்ணி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சைபர் கிரைம் போயிட்டு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி அது இவர் தான் உள்ளே வந்தார் போனதுக்கு ஐபி அட்ரஸ்ஸு யூஆர்எல் அது இதுன்னு என்னென்னவோ பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு இந்த போக்சோ கேஸோ மற்ற இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்லலாம் நீங்கள் விக்டிமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லை நான் நிரபராதி என் மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேசஸில் முழுமை அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னு ஒன்று வரும்போது அது அந்த அவங்களோட இவங்க சைடில் அந்த அக்யூஸ் தரப்புலே கோர்ட் வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா அவங்க குற்றவாளி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றது தான் நம்ம நாட்டோட சட்டத்தோட ரொம்ப வந்து ஈதனோட அதை ஏ சொன்னாங்கல்ல அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ராஜா நீங்கள் சொல்கிறீங்களா அவருக்கு தான் வந்து தண்டனை கொடுக்கணும். ஆமாம், அப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதை ப்ரூவ் பண்ணும்ல, இப்போது சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொலைகள் வந்து சிறைக்குள்ளேருந்து பிளான்லாம் நடக்குது. சிறைக்குள்ளே இருந்து ஒருத்தர் இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, சிறைக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி சில இந்த மாதிரி க்ரைம் செல்வர் அதை போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் சொல்கிறீங்க, வெளியில் வந்து ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் போட்டு தள்ளிட்டார் அப்படின்னா கூட கேஸ் போட்டு இப்போ இதை பண்ணினது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த டவர் டம்ப் எடுப்பாங்க ப்ரிசனுக்குள்ளே. ப்ரிசன் பக்கத்தில் இருக்கிற டவர்லேருந்து எத்தனை கால் அவுட் கோயிங் போச்சு, எத்தனை இன்கமிங் வந்துச்சு, யார் யார் மீட் பண்ணால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை சமீபத்தில் யார் யார் சந்திக்க வந்தால், இந்த கொலையாளி யாராவது ஒருத்தர் இந்த கொலை செய்த ஒருத்தர் உங்களை போய் அதாவது சிறைக்குள்ளே போய் உங்களை பார்த்துருக்கலாம்,
பார்த்து இவ்வளோ நேரம் பேசினார். அப்போ என்ன பேசினாருன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த கொலைக்கு அப்போ தான் திட்டம் தீட்டப்பட்டது, சதி திட்டம் அங்கே தான் தீட்டப்பட்டதுன்னு ஒரு ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணி தான் கொண்டு போகணும். அப்படி வரும்போது நிறைய கேஸில் இந்த மாதிரி சதி திட்டம் சிறைக்குள்ளேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்றத ப்ரூவே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுகேஷ் சந்திரசேகர் இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து இரட்டை இலை சின்னம் வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாற்றி 200 கோடி அந்த ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து ஜெயிலிருந்து வெளியில் அனுப்புறேன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணான். ஆனால் அவனே தான் ஃபோனில் ஸ்பூஃபிங்னு ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அது மூலமாக உங்களை மாதிரி பேசுகிறான், என்னைய மாதிரி பேசுகிறான், செக்ரட்டரி மாதிரி பேசுகிறான், ஹோம் செக்ரட்டரி மாதிரி, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான். பேசி தான் அந்த ரன்பேக்ஸி அந்த ஓனரோட மனைவியை ஏமாத்துறா, அவங்க 200 கோடி கொடுக்குறாங்க இவனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எங்கேருந்து ஆரிஜின், நீங்கள் சொன்ன மாதிரி எய்தவனை பிடிக்கணும், வெறும் இந்த மாதிரி அம்பை பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எய்தவனை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய போலீஸ் வந்து மெனக்கெடணும், அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கஞ்சாவே இருக்குது, ஒரு ட்ரக் ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் பிடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்லர் மாதிரி இருக்கக்கூடிய, கொரியர் மாதிரி இருக்கக்கூடிய, இங்கேருந்து அடையாறுலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்பத்தூரில் கொடுக்குறவனுக்கு அப்போ தான் பிடிப்பாங்களே தவிர, அவனுக்கு பின்னாடி யார் ஆப்ரேட் பண்ணா, இவனை யார் சொல்லி விட்டான்றதை தெரியவே தெரியாது. ஏன்னா இவனுக்கும் வந்து தெரியாது. இவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபோன் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போய் நில்லு, ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தர் வருவார், அவர் கொடுப்பார், வாங்கிட்டு வந்து அவ்வளோதான். அப்படி தான் இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடியில் அப்போ நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த நியூயார்க் டைம்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் டெய்லி ஒரு நியூஸ் கொடுக்கணும். இந்த நியூயார்க் டைம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ரிப்போர்ட்டர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, 45 நாள் ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஸ்டோரிக்கு. அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது, ஆனால் அதையும் அவங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனாக பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் சிபிசிஐடின்னு இருக்குதுன்னா, சிபிஐன்னு இருக்குதுன்னா அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை மட்டும் பாருங்கன்னு. இதே லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஒரு சிஎம் வந்திருக்காரு, இல்லை ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஏதோ ஒன்று எல்லாத்தையுமே பார்க்கணும், அது கூட சேர்ந்து ஒரு கொலையையும் பார்க்கணும், அந்த கேஸை டிடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அந்த ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற வேலைகளை போலீஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. இஃபட்டால் அது ரொம்ப ப்ரெஷர் இருந்தான், ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணியே ஆகணும்னு சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. சரிங்க சார், இது வரைக்கும் அந்த கேஸை பற்றி எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக பதில் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.